ரீ கிரியேஷன் கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் மசூரன் அக்டோபர் நான்கு முதல் கிரியேட்டிவ் இன் வை மற்றும் என்ஜே என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் ஜிபி பிரகாஷ் நடிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காதல் அக்டோபர் நான்கு முதல் இப்போ டிவி நாடகங்கள் சீரியல் இங்கே நிறையா வந்துடுச்சு எனக்கு கிராமங்கள்லாம் நாடகம்னு சொன்னால் டிவி நாடகம் தான் சொல்லுவாங்க அப்புறம் சென்னையில் நாடகம்னா வேறு நாடகம் சொல்லுவாங்க சாதாரண சூழலில் இருக்கிற மக்களுக்கு வந்து இது பற்றின எந்த விதமான ஒரு தேவை ஃபஸ்ட்டு இல்லாமல் இருக்குது இன்னொன்று வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கோ புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது படிக்காதவர்களுக்கும் கண் தெரியாதவர்களுக்குமான ஒரு ஒரு அந்த சம நாடகம் ஆக்சுவலி அதை நான் பார்த்ததுக்கப்புறம் வந்து படிக்கலைன்னா கண் தெரியாத அளவுக்கு வந்து நீயும் வந்து கலைஞர்களுக்கும் இல்லை நாடகத்துக்கும் எந்த விதமான முக்கியத்துவம் இருக்குன்னா டெஃபினட்டாக இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் குறிப்பாக கவின் கல்லூரிக்கு நீங்கள் போனீங்கன்னா பரோ இங்கே பக்கத்தில் தான் இருக்குது கிட்டத்தட்ட இருபது இரநூறு ஆண்டுகள் பழமையான கல்லூரி அதில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் ஆள் வந்து கட்டியிருக்காங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள் ரொம்ப மோசமான ஒரு கட்டிட அமைப்பில் எந்த விதமான முன்னேற்பாடும் ஊக்கமும் இவங்க பண்ணுறதே கிடையாது குறிப்பாக ஒரு நாடக பள்ளி இங்கே இருக்கா ஏன் இல்லை ஏன் நாடகத்தின் மீதோ இல்லை வந்து கலைஞர்கள் மீதோ இந்த அரசுக்கு ஏன் அக்கறை இல்லாமல் இருக்கு குறிப்பாக திராவிட இயக்க வரலாறு அப்படின்றதே வந்து ஆற்றின் மூலமாக தான் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு ஆனால் அந்த ஆற்றின் மூலமாக சேர்ந்ததை வச்சு ஆட்சியை பிடித்தவர்கள் ஏன் வந்து இந்த ஆர்டிஸ்ட ஆர்ட் இல்லைனா டெஃபினட்டாக இந்த சமூகம் சீரஞ்சு தான் போவோம் எல்லோருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கும் தோழர்கள் மற்றும் பெரிய ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கம் பார்வையாளர்களுக்கும் பார்வையாளர்களாக வந்திருக்கவங்களுக்கும் அப்புறம் இந்த நிகழ்வை கலந்துக்கிட்டு எல்லாரையும் மகிழ்க்க வந்திருக்கிற கலைஞர்களுக்கும் மூத்த கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கங்களும் தென்னிந்திய மக்கள் நாடக விழா அதுவும் வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் பண்ணுறாங்க ஏன்னா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அவங்க மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது சமூகத்தில் குறிப்பாக வந்து தமிழ் சூழலில் இங்கே கலை இலக்கத்தின் மீது மிகப்பெரிய நாட்டம் வைத்து அது தொடர்ந்து ஒரு ஒரு இயக்கமாக ஒரு ஓக்காக வேலை செஞ்சு மக்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கிறேன் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் கிட்ட வந்து நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவங்க தான் எனக்கு இன்ஸ்பயர் நான் அப்படி தான் நான் வந்து வானம் ஃபெஸ்டிவலே வந்து நான் வந்து பண்ணேன் குறிப்பாக வந்து கலைஞர்கள் கூடுவதற்கும் கலைஞர்கள் வந்து தன்னுடைய கலை ஆளுமைகளை வெளிப்படுத்துவதற்கும் குறிப்பாக எழுத்து மற்ற எல்லா வடிவங்களுக்கும் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னா வந்து இல்லைன்னு தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா தன்னிச்சையான செயல்பாடு தான் எல்லாமே நம்ம இண்டிபென்டெண்ட்டாக நமக்கு என்ன தோணுதோ ஒரு இயக்கமாக ஒரு கூட்டாக நம்ம இணைஞ்சு தான் நம்ம வந்து இங்கே வந்து எல்லாருமே செஞ்சிட்ருக்குறோம் அப்படி அப்படி இருக்கிற சூழலில் குறிப்பாக நாடக சூழல் அப்படின்றது வந்து குறிப்பாக நவீன நாடக பாணி ஏன்னா நாடகம் அப்படின்னா இங்கே வந்து நிறைய நாடகம் இருக்குது குறிப்பாக டிவி நாடகங்கள் சீரியல் இங்கே நிறையா வந்துடுச்சு இன்றைக்கி கிராமங்கள்லாம் நாடகம்னு சொன்னால் டிவி நாடகம் தான் சொல்லுவாங்க அப்புறம் சென்னையில் நாடகம்னா வேறு நாடகம் சொல்லுவாங்க சபாக்களில் நடக்கிற நாடகங்களை வந்து சொல்லுவாங்க சரி அந்த நாடகத்துக்கு இந்த நாடகத்துக்கு நவீன நாடகங்கள் எந்த அளவுக்கு வித்தியாசம்னா நவீன நாடகங்கள் அகத்தை பற்றி பேசுகிறது சமூகத்தின் மீது மிகப்பெரிய அக்கறை வச்சிருக்குது சமூகத்தின் மீது இருக்கிற சமூகத்தில் இருக்கிற முரண்களை பற்றி விமர்சனங்களை பேசுது குறிப்பாக ஆர்ட் இருக்குல்ல அதை வந்து ரொம்ப அனுபவித்து செய்கிற ஒரு இடமாக நான் வந்து நவீன் நாடகங்களை வந்து நான் பார்க்குறேன் நான் ஓவியக் கல்லூரியில் படிக்கிறப்போ நான் பார்த்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாடகம்னா டிவி நாடகம் தான் இந்த மேடை நாடகம் டூதர்ஷனில் நாடகம் வரும்ல இதுதான் நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் அப்படி தான் என்னுடைய காலேஜில் நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறப்போ வந்து ஒரு நாடகம் எழுதினேன் அந்த நாடகமும் டபுள் ஆக்ஷன் நாடகம் ஆக்சுவலி ஸ்டேஜில் வந்து நம்ம எழுதி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறப்போ என்னுடைய சீனியர்கிட்ட நான் போயிட்டு பேசுகிறேன் இது மாதிரி வந்து நான் ஒரு நாடகம் பண்ணலான்னு இருக்கேன் ஃபஸ்ட் இயர் ஆனால் அவர் என்ன ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டான ஆமாம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்னா ஃபஸ்ட் இயர்லாம் பண்ணக்கூடாதுப்பா ஃபஸ்ட் இயரில் வந்து ஃபஸ்ட் நீ என்ன பண்ணுறேன்னா இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னு வேடிக்கை பாரு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயரில் நீ வந்து நாடகம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க சரி எனக்கு கொஞ்சம் கவலை தான் என்னடா இவங்க பண்ணவில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அவர் சீனியர் பேர் வந்து செந்தில் அவர் அவர் ஒரு நாடகம் பண்ணார் அந்த நாடகத்தில் என்னை அவர் நீ நடிக்கிறியான்னு கேட்டார் நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் நடித்தேன் நான் ஆக்சுவலி அந்த நாடகத்தில் நான் நடித்ததுக்கப்புறம் தான் இது வேறொரு லாங்குவேஜுன்னு தோணுச்சு அந்த நாடகத்தில் டயலாகே கிடையாது முழுக்க முழுக்க வந்து பாடி லாங்குவேஜ் தான் வந்து மிக பிரதானமாக இருந்தது சவுண்டு சவுண்டையும் பாடி லாங்குவேஜையும் வச்சு ஒரு உணர்வை நம்மளால் கடத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது இல்லை எனக்கு அந்த நாடகத்தை பார்த்த உடனே நான் எழுதினதை நான் அதுக்கப்புறம் திருப்பி எடுக்கவே இல்லை நான் பார்க்கவும் இல்லை அந்த நாடகத்தை ஒட்டி நான் அந்த நாடத்தில் நடித்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அது அந்த நாடத்தை நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு நாடகம் பார்த்தேன் முருகபூபதியோட ஒரு முக்கியமான ஒரு நாடகம் அது ஒரு உலகமே ஒரு அதிதி மியூசியம்னு நினைக்கிறேன் தலைப்பு சரியாக தெரியல அந்த நாடகத்துல வந்து புருஷோத்தனா நடிச்சிருந்தார் எங்க காலேஜ் சீனியர் புருஷோத்தன நடிச்சிருந்தார் கருணா நடிச்சிருந்தார் மிக முக்கியமான நாடக ஆளுமைகள் வந்து அந்த நாடகத்துல நடிச்சிருந்தாங்க அப்போ அந்த நாடகத்தை நான் பார்க்குறப்போ ஒரு பார்வையாளன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஒரு ஆர்ட் மேல ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ஆளா நான் பார்க்குறப்போ எனக்கு அது வெவ்வேறு விதமான விஷுவல் இம்பேக்டை எனக்குள்ளே கொடுத்தது நான் வெவ்வேறு அதாவது என்னென்னா அந்த அக உணர்வை என்னால் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த நாடகம்னு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து அதை ரியலைஸ் பண்ணேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கா நான் ஸ்கூலில் வந்து மேடை நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கேன் நானே வந்து டெரெக்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஏழாவது படிக்கிறப்போ ஒரு நாடகம்லாம் நடிச்சிருக்கேன் ஆனால் அந்த டைமில் அந்த நாடகங்கள் எனக்கு கிடைக்காத ஒன்று நான் நடித்த நாடகத்தில் கூட எனக்கு கிடைக்காத ஒன்று இந்த முருகபூதியோட அந்த நவீன நாடக பாணியில் அவங்க நடித்த அந்த நடிப்புலேயும் அதுக்கப்புறம் அந்த கதை சொல்லல் முறை அதை விஜுவலைஸ் பண்ணது அந்த ஸ்டேஜை வந்து என்ன சொல்கிறது ரிதம் மாற்றினது இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு கேன்வாஸில் ஒரு ஆர்ட் வந்து நிகழும்ல ஒரு நான் ஒரு கேன்வாஸ் முன்னாடி உட்காந்துட்டு வரையிறப்போ வந்து அது என்ன வரையணும்னு தோணும் கேன்வாஸுக்கும் எனக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுல்ல அது ரொம்ப முக்கியமானது போல் நடிகர்களுக்குமான பார்வையாளருக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் நான் இதுக்கு முன்னாடி இப்போ எங்கள் ஊர்லெலாம் வந்து கூத்து நான் தெருக்கூத்து வந்து ரொம்ப முக்கியமாக திருவள்ளூர் மாவட்டங்களில் வந்து தெரு தெருக்கூத்து அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அது இப்போ சமீபத்தில் கூட அப்பா இறந்ததுக்கு வந்து நாங்கள் அந்த காரியத்துக்கு வந்து கர்ணமோட்சம் வந்து வச்சோம் நாங்கள் ஏன்னா எங்கள் ஆயாவுக்குள்ளேருந்து எல்லாமே அது வந்து ஒரு ஒரு சடங்கு மாதிரி தான் அது ஆக்சுவலி அப்போது தெருக்கூத்து கலைஞர்கள் அவங்களை நிகழ்த்துற அதை பார்த்து நம்ம வந்து சந்தோஷப்பட்ட அந்த பாணி ஒன்று இருக்குது அதே மாதிரி இது ஒரு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறப்போ அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய நவீன நாடகங்கள் நாடகங்களை வந்து தேடி வந்து பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறந்தான் இந்த ரொம்ப சீரியஸ் லிட்ரேச்சர் ஏரியாவுக்குள்ளேயே நான் வந்து நுழைஞ்சேன் அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான நாடக ஆளுமைகளை பற்றி படிப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் அவர்கள் நாடகங்களை பார்ப்பதற்கும் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அது மூலமாக எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது இது நிகழ்த்துக்களை ரொம்ப சாதாரணம் கிடையாது நிச்சயமாக வந்து அதுவும் இந்த மாதிரியான நாடக பாணி அப்படின்றது வந்து முற்றிலும் வேறுபட்டது அந்த உணர்வை வந்து இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் பொதுவாக இருக்கிற ஒரு சாதாரண சூழலில் இருக்கிற மக்களுக்கு வந்து இது பற்றின எந்த விதமான ஒரு தேவை ஃபஸ்ட்டு இல்லாமல் இருக்குது இன்னொன்று வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கோ புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது அதை நம்ம வந்து உண்டு பண்ணணும்னா இப்போ ஏன்னா ஏற்கனவே வந்து என்னென்னா அறிவொளி இயக்கம் வந்து உண்மையிலேயே தமிழக அரசு கொண்டு வந்த அந்த திட்டங்களில் அறிவொளி இயக்கம் ரொம்ப முக்கியமானது அறிவொளி இயக்கங்களில் வந்து நிகழ்த்தப்பட்ட நாடகங்கள் இருக்கில்ல இன்னி வரைக்கும் மைண்டில் இருக்குது மக்கள்கிட்ட கொண்டு போய்ட்டு ஸ்ட்ரீட் தியேட்டர் வந்து எல்லா கிராமங்கள்லையும் வந்து பண்ணாங்க நான் சின்ன வயசாக இருக்கிறப்ப நான் அதை பார்த்துருக்குறேன் குறிப்பாக ஒரு படிக்கலை படிக்காதவர்களுக்கும் கண் தெரியாதவர்களுக்குமான ஒரு ஒரு அந்த சம நாடகம் அது ஆக்சுவலி அதை நான் பார்த்ததுக்கப்புறம் வந்து படிக்கலைன்னா கண் தெரியாத அளவுக்கு வந்து நீயும் வந்து கண்ணிருந்தும் குருடராக நீ இருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நாடகம் இருக்கும் அதை நான் பார்த்ததில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இப்போ நாடகம் அப்போது ரியல் லைஃப்பில் மனிதர்கள் கூட நேரடியாக உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பை நிகழ்த்துது அது ஆனால் இன்றைக்கி வந்து இந்திய இந்த தமிழ் சூழலில் வந்து நாடக கலைஞர்களுக்கும் இல்லை நாடகத்துக்கும் எந்த விதமான முக்கியத்துவம் இருக்குன்னா டெஃபினட்டாக இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் குறிப்பாக கலைஞர்களுக்கு தமிழக அரசு இங்கே என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை செய்யுது கலை எந்த விதமாக ஊக்குவிக்குது அப்படின்றதில் மிகப்பெரிய கேள்வி இருக்குது இந்திய அளவில் தமிழகம் மிக மிக பின்தங்கி இருக்குது கலைகளை ஊக்குவிப்பதற்கு கலைஞர்களை ஊக்குவிக்கும் குறிப்பாக இந்த மாதிரியான சீரியஸான ஒரு ஒர்க்கை ஆர்ட்டை வந்து இங்கே வந்து உற்சாகப்படுத்துகிறதே கிடையாது குறிப்பாக நீங்கள் வந்து கவின் கல்லூரிக்கு நீங்கள் போனீங்கன்னா பரா இங்கே பக்கத்தில் தான் இருக்குது கிட்டத்தட்ட இருபது இரநூறு ஆண்டுகள் பழமையான கல்லூரி அதில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் ஹால் வந்து கட்டியிருக்காங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள் ரொம்ப மோசமான ஒரு கட்டிட அமைப்பில் எந்த விதமான கலை நய எந்த விதமான கலை வடிவமும் இல்லாமல் ஒரு கேவலமான ஒரு பில்டிங்கை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க அந்த காலேஜும் ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு ஆனால் ஆர்ட் எங்கே இருக்குது பில்டிங்கில் கிடையாது நம்ம வந்து காட்சிப்படுத்துகிற வந்து இந்த தெரு ஓரங்களை காட்சிப்படுத்துகிற வந்து சிலைகளில் கிடையாது இல்லை தலைவர் சிலைகளை வந்து வடிவமைப்பது கூட ரொம்ப மோசமான ஒரு சிலைகள் தான் வந்து இங்கே வைக்கப்படுது அப்போ வந்து தமிழ் சூழலில் வந்து ஆர்ட் அப்படின்றது வந்து ரொம்ப 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 பின் தோ பின்னோக்கி வந்து ரொம்ப மோசமான இடத்துல இருக்குது எந்த விதமான முன்னேற்பாடும் ஊக்கமும் இவங்க பண்ணுறதே கிடையாது குறிப்பாக ஒரு நாடக பள்ளி இங்கே இருக்கா ஏன் இல்லை ஏன் நாடகத்தின் மீதோ இல்லை வந்து கலைஞர்கள் மீதோ இந்த அரசுக்கு ஏன் அக்கறை இல்லாமல் இருக்குது ஒரு சமூகத்தில் ஒரு அரசில் ஏன் இந்த உலக அளவில் வந்து ஆர்ட்டிஸ்ட் வந்து எந்தளவுக்கு பெருமையாக பேசப்படுறாங்க எவ்வளோ அளவுக்கு முக்கியமான கலைஞர்களாக இருக்கிறாங்க சமூகத்தை பிரதிபலிக்கிற முக்கிய ஆட்களாக இருக்கிறப்ப வந்து இந்த கலையை ஊக்கப்படுத்துவதற்கும் இவங்களுக்கு என்ன பயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஏன் கலையை ஊக்கப்படுத்துகிறதே கிடையாது எந்த வடிவத்திலுமே கலையை ஊக்கு ஊக்குவிக்கிறதே கிடையாது நாடக கலைஞர்களும் சரி கூத்து கலைஞர்களும் சரி யாருக்குமே வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இங்கே இல்லை நான் இந்த கலைகளை ஊக்கப்படுத்துவதற்கான திட்டமே இங்கே இல்லாமல் இருக்கு இதுதான் மிகப்பெரிய கவலையாக இருக்குது அப்போ தமிழக அரசு ஒரு அரசு செய்ய வேண்டிய செயல்களை இங்கே இண்டிபெண்ட்டாக நிறைய குரூப் வந்து அவங்கவுங்க தன்னிச்சையான செயல்பாடு மூலமாக செஞ்சு ஊக்கப்படுத்திட்டு இருக்கிற இந்த முயற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இப்போது இந்த தமிழ் சூழலில் இன்னைக்கு நட இந்த தொடர்ந்து ஆறு நாள் நடக்கிற இந்த நிகழ்வுக்கான பொருட்செலவு இருக்குது அதுக்கப்புறம் வந்து தனி மனித உழைப்பு இருக்குது இவ்வளோ பேரை வந்து ஒன்றிணைத்து ஒரு பெரிய நாடக விழாவை உருவாக்கி இந்த தமிழ் சமூகத்துக்கு நாடகத்தின் மீது குறிப்பாக நவீன நாடகத்தின் நவீன நாடகத்தின் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு வேணும் அப்படின்னு முயற்சிக்கிற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தை நான் மிகவும் பெரிதும் பாராட்டுகிறேன் மதிக்கிறேன் தயவு செஞ்சு தமிழக அரசு இந்த நேரத்திலாவது கலையை தமிழக அரசு கலையை ஊக்கப்படுத்துவது கலைஞர்களை ஊக்கப்படுத்துவது பற்றி சீரியஸாக சிந்திக்கணும்னு நினைக்கிறேன் ஆர்ட் இல்லைன்னா சமூகமே கிடையாது ஆர்ட் மூலமாக தான் இங்கே எல்லாமே நிகழ்த்தப்பட்டிருக்கு குறிப்பாக திராவிட இயக்க வரலாறு அப்படின்றதே வந்து ஆர்டின் மூலமாக தான் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு ஆனால் அந்த ஆர்ட்டின் மூலமாக சேர்ந்ததை வச்சு ஆட்சியை பிடித்தவர்கள் ஏன் வந்து இந்த ஆர்டிஸை ஆர்ட்டை வந்து வளர்க்குறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை ஏன் இவ்வளோ பின்னோக்கி போயிருக்குன்றத ஒரு கூட்டமாக ஒரு குழுவாக விவாதிக்க வேண்டிய ஒரு அவசியம் இங்கே இருக்குல்ல ஏன் இது விவாதிக்கலை ஏன் கலைஞர்களை ஊக்கப்படுத்தால் இவங்க பயப்படுகிறார்களோ அப்படின்னு தான் எனக்கு வந்து பெரிய கவலையாக இருக்குது ஏன்னா ஐயா இவர் டிஎம் கிருஷ்ணா சொல்கிறப்ப தான் அதுதான் சொன்னார் ஏன்னா இவங்க வந்து விமர்சனம் செய்வதற்காகவே நாடகங்கள் செய்கிறாங்களா விமர்சனம் செய்யணும்னா அப்போ சமூக சூழல் அப்படி தானே இருக்குது சமூக சூழலை பேசுவது எப்படி விமர்சனம் ஆக முடியும் அப்போ சமூக சூழலை சரி பண்ணுவதற்கு கலைஞர்கள் இங்கே முயற்சிக்கிறாங்களே அந்த முயற்சிக்கிற கலைஞர்களை வளர்ப்பதற்கான தேவை நமக்கு இருக்கு ஆர்ட் ஆற்று இல்லைன்னா டெஃபினட்டாக அந்த சமூகம் சீரஞ்சு தான் போகும் ஆற்றை வளர்ப்பதற்கு கலைஞர்களை உருவாக்குவதற்கு அதை ஊக்கப்படுத்துவதற்கு இது மாதிரியான அமைப்புகள் தேவை அவர்களோடு சேர்ந்து நாம் களத்தில் நிற்க வேண்டிய தேவையும் இருக்குது வாய்ப்புக்கு நன்றி மகிழ்ச்சி இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் கனவு எங்கள் லட்சியம்